வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். டைரக்டர் ராம் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் டைரக்டர் மாரி செல்வராஜ். ஒரு டைரக்டராக 2018 பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதனால தான் அடுத்ததாக ஆக்டர் தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்புறமா ஆக்டர் தனுஷை வச்சு கர்ணன் படத்தை கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சு கடந்த April 9 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தளபதி படங்கள் மாதிரி இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கர்ணன் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் மாரி செல்வராஜ் ஆக்டர் துருவிக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற அபிஷியல் அப்டேட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை டைரக்டர் பா ரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. கபடி விளையாட்டை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுக்க போறோம் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருந்தாங்க. இப்ப அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் மாரி செல்வராஜ் ஆக்டர் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இந்த அப்டேட் உண்மையா அப்படின்னு நம்ம சேனல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்டர் சூர்யா இப்போதைக்கு டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அடுத்ததா டைரக்டர் மாரி செல்வராஜ் படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற அவரும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப முடிய டைரக்டர் மாரி செல்வராஜுமே எந்த ஒரு இன்டர்வியூலயும் ஆக்டர் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுக்கல. சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும் டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா நடிக்க போறது அப்டேட்டா இல்ல வெறும் ரூமர்ஸா அப்படிங்கறத. சூர்யா ஃபார்ட்டி படத்துக்கு அப்புறமா ஆக்டர் சூர்யா டைரக்டர் வெச்சிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு.